ஐக்கியங்கிறது எல்லாமே மனசோட சம்பந்தப்பட்டதுதான். மனசோட இப்ப தாட்டுங்கிறது எல்லாமே மனசோட சம்பந்தப்பட்டதுதான். ஆனா இருந்தாலும் நம்ம வெளியே நம்ம டீல் பண்ணும் பொழுது அங்க பிரிச்சுதான் பார்த்தா தான் நமக்கு வந்து செயல்பட முடியும். அப்ப அந்த பிரிவினை நம்ம ஏற்றுக்கிட்டா தான் முடியும். இப்ப நான் வந்து இன்னொருத்தரை பாக்குறேன்னு சொல்லி சொன்னா, நான் வேற இல்லை அவர் வேற இல்லைன்னு சொல்லி நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா ஒரு வேலையும் நடக்காது. அப்போ வந்து எல்லாமே வேற வேற வேறுபடுத்தி பார்த்தா தான் அங்க அந்த காரியமே நடக்கும். இப்ப அகத்திலையும் அதே மாதிரி ரெண்டு நபர் இருக்கிறாங்க, ரெண்டு தன்மை இருக்கு, எனக்கு துக்கம் வருது எனக்கு பயம் வருதுன்னு சொல்லி நம்ம பிரிச்சோம்னு சொல்லி சொன்னா, நான் வந்து அதை சரி பண்ணணும் அதை டீல் பண்ணணும்ங்கிற நல்ல ஒரு நெசசிட்டி வரும். அங்க டீல் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமில்லாத இடத்துல நாம வந்து தேவையில்லாத அந்த பிரிவு வந்து ஒரு தேவையில்லாத குழப்பத்துக்கு காரணமாயிரு. அப்போ அங்க என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த நம்ம நம்ம வந்து சுதந்திரம் விடணும்னு நம்ம சொல்றோம், எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீ ஃபுளோல விடணும், நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது வந்து அந்த அனுபவத்துக்கு மட்டும் கிடையாது, அந்த அனுபவிப்பவனுக்கும் சேர்த்து ஃப்ரீடத்தும். அப்போ சுதந்திரம்ங்கிறது வந்து அது வந்து அனுபவத்தோட மட்டும் நிற்காதபடி அதை அனுபவிப்பவனையும் சேர்த்துட்டோன்னு சொல்லி சொன்னா, அந்த சுதந்திரத்துல ஒரு பகுதிக்கு சுதந்திரம் கொடுத்து கொடுத்தாச்சு சொன்னா என்னாகுன்னு சொன்னா, அந்த அனுபவிப்பனே என்னன்னு சொல்லி சொன்னா அந்த அனுபவத்துக்கு சுதந்திரம் கொடுக்கறது மேட்ச் பண்ணும். அப்போ இவன் வந்து அதை ஆப்ரேட் பண்ற மாதிரி வந்துடும். உண்மையிலே இவனுக்கு சேர்த்து சுதந்திரம் கொடுத்தோன்னு சொன்னா அங்க யாருமே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ரெண்டு பேருமே ஈக்குவல் ஆயிடுறாங்க, ரெண்டு பேருமே ஈக்குவலா போயிடுறாங்க. அதனால என்னன்னு டோட்டலா நம்ம அதை வந்து இது பண்ணி ஒரு சில அந்த இது இந்த சில ஹியூமரஸா சில காமெடி சீன்ஸ் வரும். ஒருத்தன் களவு பண்ணுவான், களவு பண்ண உடனே எல்லாரும் பிடிச்சி இது பண்ணுவாங்க, பிடிச்சி ஒன்னு போலீஸ்ல ஒப்படைக்கிறான்னு சொல்லும் பொழுது அந்த திருடனுக்கு வேண்டியவனே நீங்களும் கஷ்டப்படாதுங்க நானே கொண்டு ஒப்படைச்சிடுறேன் சொல்லி அந்த திருடனுக்கு வேண்டியவனே அவனை கொண்டு போயிடுவான், நான் கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடறேன்னு சொல்லி அவங்க ரெண்டே நண்பர்கள் ரெண்டேன்னு சொல்லி தப்பிச்சு போயிடுவாங்க. அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன்னு சொல்லி அந்த பிரச்சனையை என்ன கொஞ்சம் அதிகமாக்கி விட்டுருது. அப்ப என்னன்னு சொன்னா ரெண்டு பேருமே அங்க அந்த கூட்டுக்கல்லறுங்கிற மாதிரி தான். இந்த நான்கிறது எப்படி திருடன் எப்படியோ அதே மாதிரி திருடனை வந்து நான் போலீஸ்ல ஒப்படைக்கிறேன்னு சொல்றோன்னு அவனுடைய கூட்டாளி தான். இவர் எப்படி அங்க போய் அது சான்சர் அது சால்வ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால ரெண்டு பேரையுமே வந்து திருடர்களா நினைச்சிட்டோம்னு சொன்னா ரெண்டு பேரையுமே விட்டுற வேண்டியதான். இதுல யாரையுமே நம்ம எடுத்துக்கிட கூடாது. யாரையோ ஒருத்தரை வச்சுட்டு இன்னொருத்தரை சால்வ் பண்ணணும் போது அது வந்து சால்வ் ஆகவே ஆகாது. ஏன்னா இவர் வந்து அவரை டீல் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த டுவாலிட்டி இருந்துட்டே தான் இருக்கும். அப்ப என்னன்னு சொன்னா அந்த டீல் பண்ணக்கூடிய நபரையும் சேர்த்தே நம்ம டீல் பண்ணிடணும். அப்ப நம்ம சைக்கலாஜிக்கலா வந்து நம்மள டீல் பண்றதுன்னு சொல்லி ஒரு போர்ஷன் வந்து இன்னொரு போர்ஷன் டீல் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம கான்சியஸ்னஸ் பொறுத்தளவுல எந்த அனுபவமும் இன்னொரு அனுபவத்தை டீல் பண்ணக்கூடாது. இப்ப நான்கிறது ஒரு அனுபவம், அதே மாதிரி எனக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள் இன்னொரு அனுபவம் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா, நான்கிற அனுபவம் வந்து எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தை டீல் பண்றேங்கிற ஒரு நிலைமை வந்து அந்த மாதிரி நிலைமை அங்கே ஏற்படக்கூடாது. அங்க வந்து எல்லாமே அனுபவங்கள் தான். எப்படி வந்து பயமும் துக்கமும் ஒரு அனுபவமோ அதே மாதிரி அந்த அந்த பயத்தை துக்கத்தை அனுபவிக்கக்கூடிய நானும் வந்து அந்த அனுபவத்தினுடைய ஒரு பகுதி தான்ங்கிற மாதிரி டோட்டலா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். எந்த எக்ஸ்பீரியன்ஸும் எந்த எக்ஸ்பீரியன்ஸையும் சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதேதான் இதேதான். இப்ப அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, நான் என்னுடைய பயத்துல இருந்து விடுபடணும்னு சொல்றது வந்து அவங்களே முதல்ல ரெண்டு ஆக்கிடுறாங்க. ரெண்டு ஆக்கிட்டு ஒன்னு வந்து இன்னொன்னு டீல் பண்ணணும்னு மேற்கொள்ள, அது வந்து ஒரு காலம் சக்சஸ் ஆகாது. உண்மையிலே அந்த பயத்தினுடைய இன்னொரு பகுதி தான் நான்கிறது, அந்த பயத்தினுடைய இன்னொரு பகுதி தான் நானே வந்து என்னுடைய இது பண்றதுன்னு சொல்லி சொல்றது வந்து அந்த கள்ளனுடைய கூட்டாளியே கள்ளனை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறேன்னு சொல்லி கூட்டு போற மாதிரி தான். அது நிச்சயமா ஒப்படைக்கவே போறதில்லை. அப்ப அதே மாதிரி சொன்னா, நான் வந்து சால்வ் பண்ணிடுவேன்னு சொல்றது வந்து சால்வ் ஆகவே ஆகாது. நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து டெலீட் பண்ணிக்க வேண்டும் உண்மையிலே வந்து. ஆனா நாம வந்து என்னன்னா பயத்துல இருந்து விடுபடுறது நம்ம வந்து சுலபமா நம்ம ஈஸியா எடுத்துக்கிடுவோம். ஏன்ட இருந்தே நான் விடுபடுறேன் என்னிட்டு சொல்றதுதான் அது வந்து எடுத்துக்கிட முடியாது. அதனால சொன்னா அந்த இடத்துல நாம மிஸ் பண்ணிடுறோம். உண்மையில என்னன்னு சொன்னா, அதை டோட்டலா ரெண்டையுமே ஒரு சாதாரணமா வந்து போகக்கூடிய ஒண்ணுதான். என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப எல்லா தாட்டுமே மூமெண்ட் பை மூமெண்ட் நியூ தான். புது தாட் ஒரே தாட்டு வந்து அப்படியே நான் உட்காந்து நான் போக மாட்டேன்னு சொல்றது இல்லை. ஒரு வினாடிக்கு வினாடி இந்த தாட்டுங்கிறது புதுசு புதுசா தான் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த தாட்டுல இருந்து உருவாகக்கூடிய இந்த நான்கிற உணர்வும் புதுசு புதுசா தான் வந்துட்டு இருக்கு. இங்க கான்ஸ்டண்டா ஒரு நான்கு ஒண்ணுமே கிடையாது. எப்படி தாட்டு வந்து கான்ஸ்டண்டா ஒரு தாட்டு கிடையாதோ அதே மாதிரி வரக்கூடிய தாட்டுல இருந்து வரக்கூடிய நான்குங்கிறதும் எல்லாமே புதுசு புதுசா தான் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அனுபவமா இருந்தாலும் சரி, அனுபவிப்பவனா இருந்தாலும் சரி,
அது ஒரு வினாடிக்கு வினாடி புதுசாகவே வந்துட்டு இருக்கு. அதை நம்ம வந்து மாற்றி அமைக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே மறைஞ்சு போயிருக்கும். நாம என்ன பண்ணிடுறோம், எதையோ ஒன்று சரி பண்ணணும்னு நினைக்கும் பொழுது புதுசாக இன்னொரு நாளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றோம், இன்னொரு அனுபவத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறோம். அதனால அந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து இந்த கான்சியஸ்ங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டே அது வந்து நேச்சுரலாக தான் இயங்கும். அங்கே வந்து டூயிங்கிறதே இருக்கக்கூடாது, ஹேப்பனிங்காக தான் இருக்கணும். அது வந்து அனுபவமாக இருக்கட்டும், அனுபவிப்போனாக இருக்கட்டும், அங்கே வந்து எதுவுமே கிடையாது. அது எப்படி ஒன்றாலும் செயல்பட்டு போகாது. ஆமாம், டூயிங்கில் பிரச்சனை வருது.